ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, மார்க்கெட் நல்ல ஒரு ரேலி கொடுத்துட்ருக்கு அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து இந்த வாரம் ஃபுல்லாக பார்த்துட்ருந்தோம். ஸோ அந்த விதத்தில் சென்செக்ஸ் 38,000 அப்படிங்கிற புள்ளிகளை தாண்டி ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. 35,287 அப்படிங்கிற லோ லெவலில் இருந்து கண்டினியூவாக ஏற ஆரம்பித்த சென்செக்ஸ் 38,254 அப்படிங்கிற லெவலில் வெள்ளிக்கிழமை ட்ரேடிங்கில் முடிவடைந்தது. இந்த ஹை வந்து கிட்டத்தட்ட செப்டம்பர் மாதம் 17 அப்புறமா இந்த ரேலியை கொடுத்துருக்கு அப்படின்னே சொல்லலாம். 2018 செப்டம்பருக்கு அப்புறமா 2019 மார்ச்சில் இந்த ரேலி போயிருக்கு. இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய சில பங்குகள், சென்செக்ஸ் உயர்வுக்கு காரணமாக குறிப்பிட்டு சொல்கிற விஷயங்கள் எல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்ன விஷயங்கள் கவனிக்கலாம் அப்படின்னா, ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ். ஸோ நம்மளுடைய பங்குச்சந்தையில் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வரது மார்க்கெட்டுக்கு பாசிட்டிவாக அமைஞ்சது. கூடுதலாக குளோபல் கியூஸு, ஸோ ஸ்ட்ராங்கான குளோபல் கியூஸ் வந்து இந்திய பங்குச்சந்தை உயர்வுக்கு முக்கியமான காரணங்களாக அமைஞ்சது அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து இந்த சென்செக்ஸை வந்து நம்ம வீக்லி கேண்டலில் பார்த்தோம் அப்படின்னா இன்னும் நம்மளால் வந்து ஈஸியாக எந்த அளவுக்கு ரேலி ஆயிருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்க முடியும். 36,141 அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆனது, 36,830 வரைக்கும் ஹை போயிருக்கு. 35,926 அப்படிங்கிற லோவை பிரேக் பண்ணாமல் 36,671 அப்படிங்கிற லெவலில் சென்செக்ஸ் க்ளோஸ் ஆயிருக்கு. இதில் முக்கியமாக சில பங்குகள், அதாவது அமௌங் டாப் 500 கம்பெனிஸில் 32 கம்பெனிஸ் வந்து 10-20% வரைக்கும் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து மிகவும் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்குது. அந்த பங்குகளோட டீட்டெயில்ஸு, ஃபஸ்ட்டு ஹிமாட் சிங்கா சீட் லிமிட்டெட், 23% வித்தின் அ வீக் வந்து இந்த பங்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. சிஜி பவர் அண்ட் இண்டஸ்ட்ரியல் சொல்யூஷன் லிமிட்டெட் 21% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. மனப்பசாந்த் பேவரேஜ் லிமிட்டெட் 18% மேலே வீக்லி ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. திலீப் பில்கான் 17% மேலே ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. வெஸ்ட் லைஃப் டெவலப்மெண்ட் லிமிடெட் 16% மேலே ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. எடில்வைஸ் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் 15% மேலே ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. பாம்பே டையிங் அண்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனி 15% மேலே ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. NBCC லிமிடெட் 14%, சன்டெக் ரியாலிட்டி லிமிடெட் 14% மேலே, ட்ரெண்ட் லிமிடெட் 14% மேலே, காட்ஃப்ரே பிலிப்ஸ் இந்தியா லிமிடெட் 14% மேலே, அத்தானி டிரான்ஸ்மிஷன் லிமிடெட் 14% மேலே வீக்லி ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஆல்கர்கோ லாஜிஸ்டிக் லிமிடெட் 14%, என்எல்சி இந்தியா லிமிடெட் 14% ரிட்டர்ன் கொடுத்துருக்கிற பங்குகளை கவனிக்க வேண்டிய முக்கிய பங்கு. அடுத்து ஜூப்ளியன்ட் லைஃப் சயின்ஸ் லிமிடெட் 13%, IDFC லிமிடெட் 12% மேலேயும், இந்தியா புல்ஸ் ரியல் எஸ்டேட் 12% மேலேயும், பிஎன்சி இன்ஃப்ராடெக் லிமிடெட் 12% மேலேயும், DLF லிமிடெட் 12% மேலேயும், மஹேந்திரா ஹாலிடேஸ் அண்ட் ரிசார்ட் இந்தியா லிமிடெட் 12% மேலேயும், KEC இன்டர்நேஷ்னல் லிமிடெட் 12% மேலேயும், இண்டஸ்ட்ரியல் பேங்க் 12% மேலேயும் வீக்லி ரிட்டர்ன் கொடுத்துருக்கிற பங்குகளில் கவனிக்க வேண்டிய முக்கிய பங்கு. அடுத்தது கல்பட்டரு பவர் டிரான்ஸ்மிஷன், HSIL, பாரத் ஃபினான்ஸ் இன்க்ளூஷன், இன்ஃபிபீம் அவென்யூ 11% மேலே ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன், ஃபீனோலெக்ஸ் கேபிள்ஸ், குஜராத் கேஸ், லாஷஸ் லேபு, சப்தாவ் இன்ஜினியரிங் லிமிடெட், எலக்ட்ரிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட், இந்த பங்குகள் 10% மேலே ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸோ சென்செக்ஸில் ட்ரேட் ஆகிற முக்கிய நிறுவனங்களில் வித்தின் அ வீக்கில் 10-20% வரைக்கும் ப்ராஃபிட் கொடுத்த பங்குகளை குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து மிகவும் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்குது. 69 கம்பெனி வந்து 10-40% மட்டும் வித்தின் 5 ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அதாவது இண்டோ சோலார், ஏபிஜி, ஆர்ச்சிட் ஃபார்மா, த பைக் ஹாஸ்பிட்டலிட்டி, இண்டோ கவுண்ட் இண்டஸ்ட்ரீஸ், IIFL ஹோல்டிங்ஸ் எல்லாமே வந்து தொடர்ந்து 10-40% வரைக்கும் உயர்ந்த பங்குகளாக குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பேங்கிங் ஸ்டாக்ஸில் ICICI பேங்க், பஞ்சாப் நேஷ்னல் பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, பேங்க் ஆஃப் இந்தியா, கோட்டாக் மகேந்திரா பேங்க், இண்டஸ்ட்ரியல் பேங்க்ஸ் எல்லாமே நல்ல ஒரு உயர்வை கொடுத்து இந்த வீக் டாப்பில் இருக்கிறதா குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க.
டெக்னிக்கல் அவுட்லெட்டில் கவனிக்கும் போது த நிஃப்டி 50 வந்து ஒரு நல்ல புல் கேண்டலை ஃபார்ம் பண்ணி ஷூட்டிங் ஸ்டார் பேட்டர்னை பதிவு செஞ்சுருக்கு. ஸோ வீக்லி டைம் ஃப்ரேமில் மார்க்கெட் நல்ல ஒரு கேப்லுக்கு மேலே ட்ரேட் ஆனது அடுத்த கட்டமாக நிஃப்டி 50-யை 11,500 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு டெக்னிக்கலாக சொல்லியிருக்காங்க. ஸோ சென்செக்ஸும் அதே மாதிரி நல்ல ஒரு ரேலியை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது குறிப்பிட்டு சொல்லியிருக்கிற விஷயத்தில் கவனிக்க வேண்டிய முக்கிய தகவல்களாக இருக்குது. ஸோ சென்செக்ஸ் நல்ல ஒரு உச்சத்துக்கு போய் அதில் கவனிக்க வேண்டிய முக்கிய பங்குகளை பற்றி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு இப்போ நான் பதிவு செய்கிறேன். ஸோ இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். இதே மாதிரி பயனுள்ள வீடியோவோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. நீங்கள் ஈக்விட்டி மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறதுக்கு லோயஸ்ட் ப்ரோக்கரேஜில் அட்வான்ஸ்டான இண்டிகேட்டர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூவில் உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ண விரும்புனீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே. அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம பயனுள்ள தகவலை பார்க்கலாம். நன்றி.